ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம டேரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் டேரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து நத்திங் பட் ஒரு யூனிட் வெக்டாரோட டேரக்ஷனில் எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறது பார்க்குறது தான் டேரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் டேரெக்ஷனல் டெரிவேட்டிவோட ஃபார்முலா டேரக்ஷனல் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஏ கேப் டெல் எஃப் வந்து நத்திங் பட் கிரேடியன்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஏ கேப் வந்து யூனிட் வெக்டார் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டூ டைமென்ஷனலில் ட்ராவல் ஆகுது அதாவது எக்ஸ் ஒய் டேரக்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் ட்ராவல் ஆகுதுன்னா டெல்எஃப் ஃபார்முலா வந்து டெல்எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ஐ ப்ளஸ் எஃப்ஒய் சே எஃப்எக்ஸ் வந்து கிவ் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எஃப்ஒய் வந்துட்டு கிவ் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அதுவே நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் த்ரீ டைமென்ஷனலில் ட்ராவல் ஆச்சுன்னா அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் directionல travel ஆச்சுன்னா del f ஈக்குவல் equal to எக்ஸ் ஐ ப்ளஸ் plus ஜே ப்ளஸ் எஃப் செட் கே இங்கே எஃப் செட் வந்துட்டு கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு செட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஸோ நம்ம டேரக்ஷனல் டெரிவேட்டிவோட கான்செப்டை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் என்னன்னா find the directional derivative of f is ஈக்குவல் to x square ப்ளஸ் y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் அட் 1, கமா 2, டூ கமா டூ இன் தி டேரக்ஷன் டூ ஐ ப்ளஸ் டூ ஜே மைனஸ் கே வெக்டார் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் அடுத்தது வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் கமா மைனஸ் டூ கமா ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க டூ ஐ ப்ளஸ் டூ ஜே ஸோ டேரக்ஷனல் டெரிவேட்டிவோட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டெல்எஃப் டாட் ஏ வெக்டார் இப்போ டெல்எஃப்வோட ஃபார்முலா வந்துட்டு எஃப்எக்ஸ் ஐ ப்ளஸ் எஃப்ஒய் ஜே பிளஸ் எஃப் செட்கே ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து த்ரீ டேரக்ஷனல் ஃபங்க்ஷன் அதாவது அலாங் த்ரீ டைமென்ஷன் எக்ஸ் ஒய் செட் ஸோ எஃப்எக்ஸ் ஐ ப்ளஸ் எஃப்ஒ ஜே ப்ளஸ் எஃப் செட்கே எஃப் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் நம்ம அந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ செட் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஸோ எஃப்எக்ஸ் வந்துட்டு ஈக்குவல் டு டூ எக்ஸ்ன்னு வரும் ஸோ எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ டூ 1, 2. டூ fy கண்டு கண்டுபிடிக்கணும் fy வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அதாவது x2 plus ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் respect to வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணணும் அப்போ x2 0 ஜீரோவாக மாறிடும் y2 ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு ஒயாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ ஒய் செட் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாவில் ஒயாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் 2y ஒய் அப்படின்னு கிடைக்கும் value வேல்யூ 2 டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டூ இன்டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் அதே மார fz கண்டுபிடிக்கணும் fz செட் இஸ் டூ ஜெட் கிடைக்கும் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணையில் ஜீரோ ஒய் ஸ்கொயரும் ஜீரோவாக மாறிடும் ஜெட் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணையில் டூ ஜெட் கிடைக்கும் ஸோ fz செட் இஸ் ஈக்குவல் டு டூ ஜெட் value வேல்யூ டூ ஸோ டூ இன்டூ டூ ஈக்வல் டு ஃபோர் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம எஃப்எக்ஸ் fz கண்டு ஜெட் கண்டுபிடிச்சிட்டோம் இதில் del f value வேல்யூ எழுதலாம் f is equal to டூ ஐ ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ஜே ப்ளஸ் ஃபோர் கே இப்போ நம்ம ஏ கேப்போட வேல்யூ கண்டுபிடிக்கணும் cap வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் வெக்டார் ஃபர்ஸ்ட் ஏ கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்துருக்க வெக்டாரே யூனிட் வெக்டாரா இல்லையான்னு செக் பண்ணணும் எப்படி செக் பண்ணணும்னா மாடிஏ அதாவது மேக்னிட்டியூட் ஆஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்க வெக்டார் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் அது யூனிட் வெக்டார் இல்லாட்டி அது யூனிட் வெக்டார் இல்லை ஸோ நம்ம யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வெக்டார் வந்துட்டு டூ ஐ ப்ளஸ் டூ ஜே மைனஸ் கே இது யூனிட் வெக்டாரா இல்லையான்னு செக் பண்ணணும் ஸோ மாடியே மாடியே ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஜெட் coefficient பட் i, ஆஃப் ஐஜேகே ஸோ நம்ம இங்கே எக்ஸ் வந்து டூ டூ ஸ்கொயர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஸோ இது வந்து ரூட் நைன் ஈக்குவல் டு த்ரீ கிடைக்கும் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒன் ஸோ நம்ம யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் யூனிட் வெக்டாரோட formula நான் a cap is equal to a vector divided by mod a. தட்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க வெக்டார் மாடியை வந்து நம்ம செக் பண்ணிலேயே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் த்ரீ ஸோ இதுதான் ஏ கேப்பு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் இப்போ நம்மக்கிட்ட ஏ டெல்எஃப் இருக்குது ஏகேப்பும் இருக்குது ஸோ டேரக்டாக நம்ம ஃபார்ம்லாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு டெல்எஃப் டாட் ஏ கேப் டெல்எஃப் வந்துட்டு டூ ஐ மைனஸ் ஃபோர் ஜே ப்ளஸ் ஃபோர் கே டாட் டூ ஐ ப்ளஸ் டூ ஜே மைனஸ் கே டிவைட் பை த்ரீ नम एमेंटिकन कैप डाट और जे कैप डॉट जे कैप और डाट इजलू वन इं मूक् डाटू कैप इजल टू फोर मैनस्ोर जे कैप प्लस टू जे कैप इजलू मैनस्ट प्लस फोर के कैप मैनस्े कैप इजल टू मैनस्ोर ओल डिड त्री so 4 and minus 4 gets cancelled so directional derivative under the minus 8 by 3 thank you if you like the video like comment and subscribe to my channel base knowledge